வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓப்பன் பால் ஆர் ஓப்பன் ஸ்பியர் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் வீடியோ பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியணும் அப்படின்னா பவுண்டட் செட்ஸ் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ் வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியணும். அந்த வீடியோவுக்கான லிங்க் மேலே ஐ லிங்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் புரியும் தெளிவாக. வேறு எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓப்பன் பால் ஓப்பன் ஸ்பியர் என்ன மெட்ரிக் ஸ்பேஸ், ஒரு மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஓப்பன் பால் அல்லது ஓப்பன் ஸ்பியர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷனும் சம் எக்ஸாம்பிள்ஸும் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் ரீட் பண்ணிக்கலாம். லெட் எம் கமா டி பி எ மெட்ரிக் ஸ்பேஸ். அப்போ எம்ங்கிறது என்னது, ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க வித் த மெட்ரிக் டி. டிங்கிற மெட்ரிக்கை பொறுத்து எம்ங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லெட் ஏ பிலாங்ஸ் டு எம், அந்த மெட்ரிக் ஸ்பேஸ்லேருந்து நம்ம ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்ட போகிறோம், ஏங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம். அண்ட் லெட் ஆர் பி ஏ பாசிட்டிவ் ரியல் நம்பர். ஆருங்கிறது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா இதோ ஒரு பாசிட்டிவ் ரியல் நம்பர் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓப்பன் பால் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ண போகிறோம். தென் த ஓப்பன் பால் ஆர் ஓப்பன் ஸ்பியர் வித் சென்டர் ஏ அண்ட் ரேடியஸ் ஆர் டினோட்டட் பை பிடி ஆஃப் ஏ கமா ஆர் இஸ் த சப்செட் ஆஃப் எம் கிவன் பை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஏங்கிறது என்னது சென்டராக வச்சுக்கிட்டு ஆர் அப்படிங்கிறத ரேடியஸாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஓப்பன் பால் ஒன்று வந்து ட்ரா பண்ண போகிறோம். பிடி ஆஃப் ஏ கமா ஆர் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் பால் ஒன்று வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம், நான் ஓப்பன் பால் சொல்லிக்கிட்டே இருக்கோமா, அதுக்கு வந்து என்ன நொட்டேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா பிடி ஆஃப் ஏ கமா ஆர் அப்படிங்கிற நொட்டேஷன் கொடுக்குறோம். அது வந்து எம்மோட ஒரு சப்செட்டாக தான் இருக்கும். அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிடி ஆஃப் ஏ கமா ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு எம் சச் தட் டி ஆஃப் ஏ கமா எக்ஸ் விச் இஸ் லெஸ் தென் ஆர். அந்த ஏங்கிற அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் அந்த எந்தெந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ்லாம் ரேடியஸை விட கம்மியாக இருக்கோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுக்கக்கூடியது தான் ஓப்பன் பால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஏங்கிற ஒரு பாயிண்ட்டை சென்டராக வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆறுங்கிற ஒரு ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்க அப்படின்னா ஆறுங்கிற ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்டீரியர் ஆஃப் த சர்க்கிள் சொல்லி சொல்லுவோம்லாம், இந்த உள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கும் இந்த ஏங்கிற பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக விச் இஸ் லெஸ் தென் ஆராக தான் இருக்கும். அப்போ இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸு இன்க்ளூடிங் த சென்டர், அப்போ இந்த எல்லா பாயிண்ட்டையும் கலெக்ட் பண்ணி எழுதக்கூடிய ஒரு செட்டு தான் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா ஓப்பன் பால் சொல்லி சொல்லுவோம். இதில் இன்னொன்று கொடுக்கும்போது என்ன கொடுத்துருந்தாங்க, சப்செட் ஆஃப் எம் சொல்லி கொடுத்துருந்தாங்களா, இது எம்மோட சப்செட்டாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஹோல் பேப்பர் தான் நான் எம்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன், இதான் எனக்கு அந்த என்ன பேஸ் மெட்ரிக் ஸ்பேஸ் சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதுலேருந்து தான் ஒரு பாயிண்ட் நான் ஏங்கிறது சூஸ் பண்ணியிருக்கேன். எனிவே இந்த பேப்பருக்குள்ளே தான் இந்த பால் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது எம்மோட ஒரு சப்செட்டாக தான் இருக்க போது. ஸோ இந்த மெட்ரிக் இந்த பால் அப்படிங்கிறது எனக்கு என்னவாக இருக்க போது, எம்மோட ஒரு சப்செட்டாக இருக்க போது அண்ட் விச் கண்டெயின்ஸ் த பாயிண்ட்ஸ், இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸை மட்டும் கண்டெயின் பண்ணி இருக்கும். அந்த ரேடியஸில் ஆறுங்கிற அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குமா, அந்த ரேடி இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்க்கு உள்ளே இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் கண்டெயின் பண்ணி இருக்கும். இதை தான் நம்ம ஓப்பன் பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது இந்த டிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா நம்ம எந்த மெட்ரிக் எடுத்திருக்கோமோ எந்த மெட்ரிக் ஸ்பேஸில் பேசுகிறோமோ அந்த மெட்ரிக் ஸ்பேஸோட மெட்ரிக் அப்படிங்கிறத டினோட் பண்ணுது. ஏங்கிறது சென்டரை டினோட் பண்ணுது, ஆறுங்கிறது ரேடியஸை டினோட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா வென் த மெட்ரிக் டி அண்டர் கன்சிடரேஷன் இஸ் கிளியர் வி ரைட் பி ஆஃப் ஏ கம ஆர் இன்ஸ்டீட் ஆஃப் பிடி ஆஃப் ஏ கம ஆர். நிறைய இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிடி ஆஃப் ஏ கம ஆர் பிடி ஆஃப் ஏ கம ஆர்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம். இன்னொன்று இந்த இடத்துல முக்கியமாக ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த ஓப்பன் பால் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பிடி ஆஃப் ஏ கம் ஆர் போடும்போது ஓப்பன் ப்ராக்கெட் போடணும். இதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம இதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோஸில் க்ளோஸ்டு பால்னு ஒன்று படிப்போம், அந்த அப்போ நம்ம வந்து இங்கே க்ளோஸ்டு இன்டர்வல் போடுவோம். ஸோ அப்போது பிடி ஆஃப் ஏ கம் ஆர் ஓப்பன் பால்ங்கிற கான்செப்ட் வந்துச்சுனால நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஓப்பன் இன்டர்வல் போடணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டிங்கிறத நிறைய இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எப்போ அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளத்தில் நம்ம ஒரே ஒரு மெட்ரிக் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்போ டிங்கிற ஒரே ஒரு மெட்ரிக் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ தனியாக நம்ம டி டி அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு மெட்ரிக் மட்டும் யூஸ் பண்ண மாதிரியான சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த பிடி ஆஃப் ஏ கம் ஆர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக பி ஆஃப் ஏ கம் ஆர் அப்படிங்கிறத கொடுத்தாலே போதுமானது. இன்கேஸ் டி ரோ அந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட மெட்ரிக்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் சில ப்ராப்ளத்தில் அப்படின்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிங்கிறது கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா அது டி மெட்ரிக்கை பொறுத்து ஓப்பன் பாலா இல்லைனா ரோ மெட்ரிக்கை பொறுத்து ஓப்பன் பாலா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியே காட்டணும். ஸோ நெக்ஸ்ட்
என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு நோட் ஒன்று பார்க்க போறோம். ஸோ இந்த நோட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு செட்டு டிஃபைன் பண்ணோம். என்ன டிஃபைன் பண்ணோம்? ஒரு ஓப்பன் பால் அப்படிங்கிற ஒரு செட்டை நம்ம டிஃபைன் பண்ணோம். பிடி ஆஃப் ஏகம் ஆர், ஆர் பி ஆஃப் ஏகம் ஆர் சொல்லி கூட எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்தோம். அந்த பி ஆஃப் ஏகம் ஆர் அப்படிங்கிற செட்டு கண்டிப்பாக நான் எம்டி செட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் நான் எம்டி செட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சின்ஸ் இட் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் இட் சென்டர் ஏ. நீங்கள் என்ன தான் ஒரு படம் வரைஞ்சாலும் சரி, இதில் கண்டிப்பாக இப்போ நம்ம கூட ஒரு படம் பார்த்தோம். என்ன படம் பார்த்தோம்? இந்த படம் வரைஞ்சோமா, இதில் கண்டிப்பாக வேறு எந்த ஒரு பாயிண்ட்டுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, இந்த ஏங்கிற சென்டரை வச்சு தான் நம்ம வரைய போகிறோம் படம். அப்போ கண்டிப்பாக அந்த செட்டுக்குள்ள என்னது இருக்கும்? ஏங்கிற அந்த பாயிண்ட் இருக்கும், கரெக்டாக. ஏன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் ஆறுங்கிறது பாசிட்டிவ் ரியல் நம்பர் சொல்லி சூஸ் பண்ணியிருப்பீங்க, ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இந்த பாயிண்ட்டையும் ஏனே சூஸ் பண்ணிக்கோங்களேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏனே சூஸ் பண்ணிக்கோங்களேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏகமா ஏ ஈக்குவல் டு உங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரியும், சேம் பாயிண்ட்டாக இருந்தால் ஜீரோன்னு சொல்லி தெரியுமா? அப்போ ஜீரோ, எந்த ஒரு ரியல் பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அதை விட ஜீரோ கம்மியாக தான் இருக்கும். அப்போ சென்டருங்கிற பாயிண்ட் எங்கே போயிரும்? இந்த செட்டுக்குள்ள போயிடும். அப்படி இல்லைனா நீங்கள் ஜாமெட்ரிக்கல் வைஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக எந்த ஒரு சர்க்கிள் வரைஞ்சாலும் சென்ட்ரு இல்லாமல் வரைய முடியாது. அப்போ சென்ட்ருங்கிறது கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்? அந்த ஓப்பன் பால்களை கண்டிப்பாக அதை இருக்க தான் செய்யும். அப்போ ஓப்பன் பாலுங்கிறது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? உங்களுக்கு ஒரு நான் எம்டி செட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் சொல்லியாச்சு, சென்டர் அதுக்குள்ளே இருக்கும். அதுக்கடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பி ஆஃப் ஏகம் ஆர் அப்படிங்கிறது பவுண்டட் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் தான் நம்ம பவுண்டட் செட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த பால்ங்கிறது உங்களுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, பவுண்டட் செட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணலாம். ஸோ பவுண்டட் செட்டுனா என்ன அர்த்தம்? அந்த செட்டுக்கு எந்த செட்டை நம்ம பவுண்டட் சொல்லணுமோ அந்த செட்டில் எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதோட டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கேவாக இருக்கணும். தட் மீன்ஸ் ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் கேயை விட கம்மியாக இருக்கணும். எந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட்டை விட கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறத பவுண்டடில் பார்த்தோம். ஐ லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ வேணால் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக. ஸோ அப்போ பி ஆஃப் ஏகமா ஆறுங்கிறது பவுண்டட் சொல்லணுமா? அப்போ இந்த பி ஆஃப் ஏகமா ஆறில் ரெண்டு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாமா? ஸோ எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி ரெண்டு பாயிண்ட்டை பி ஆஃப் ஏகமா ஆறில் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி ரெண்டு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த எக்ஸுங்கிற பாயிண்ட்டு பி ஆஃப் ஏகமா ஆறில் இருக்குது. ஒரு பாயிண்ட்டு ஒரு ஓப்பன் பாலில் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம்? அதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டருக்கும் அந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கணும்? ரேடியஸை விட கம்மியாக இருக்கணும்னு சொல்லி பார்த்தோமா? தட் மீன்ஸ் டெஃபினிஷன் படி, டெஃபினிஷன் என்ன கொடுத்துருந்தோம்? எக்ஸுங்கிற பாயிண்ட்டு அந்த பால்குள்ளே இருக்கணும்னா டி ஆஃப் ஏகமா எக்ஸ் விச் இஸ் லெஸ் தென் ஆராக இருக்கணும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இங்கே எக்ஸ் ஒய்யின் ரெண்டு பாயிண்ட் பி ஆஃப் ஏகமா ஆறில் இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏகமா எக்ஸும் எனக்கு லெஸ் தென் ஆறாக இருக்கும், டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏகமா ஒய்யும் லெஸ் தென் ஆறாக இருக்கும். அந்த டெஃபினேஷனை யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் எதுக்கான டெஃபினேஷன் எனக்கு கேயை விட, தட் மீன்ஸ் ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட்டை விட கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொல்லணும். எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தானே? அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் விச் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு d ஆஃப் எக்ஸ் கமா ஏ ப்ளஸ் டி ஆஃப் ஏ கமா ஒய்னு எழுதிக்கலாம். இங்கே எதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, டிங்கிறது மெட்ரிக் அப்படி சொல்லி தெரியும், எம்ங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனாலையும், டிங்கிறது மெட்ரிக் அப்படிங்கிறதுனாலையும் நான் எதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மெட்ரிக்காக இருந்துச்சுன்னா ஃபோர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணும், இந்த லாஸ்ட் கண்டிஷன் இஸ் ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஸோ அந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி நான் அப்ளை பண்ண அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் டி ஆஃப் எக்ஸ் கமா ஏங்கிறது என்னன்னு சொல்லி தெரியும், விச் இஸ் லெஸ் தென் ஆர்னு சொல்லி தெரியும். அடுத்தது டி ஆஃப் ஏ கமா ஒய்யும் உங்களுக்கு என்னன்னு சொல்லி தெரியும், லெஸ் தென் ஆர் சொல்லி தெரியும். இந்த இடத்துல ஆக்சுவலி இங்கே எக்ஸ் கமா ஏ இருக்குது, இங்கே ஏ கமா எக்ஸ் இருக்குது. இப்படி மாற்றி எழுதிக்கலாமா அப்படின்னா எழுதிக்கலாம். ஏன்னா மெட்ரிக் அப்படிங்கிறதுனால நம்ம இதுவும் பார்த்துருக்கோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய்னாலும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒய் கமா எக்ஸ்னாலும் ஈக்குவல் சொல்லி பார்த்துருக்கோம் மெட்ரிக் அப்படிங்கிறதுனால. ஸோ அந்த மெட்ரிக் ஸ்பேஸ்க்கான அந்த கண்டிஷன்ஸ் தான் திருப்பி அகைன் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ லெஸ் தென் ஆர் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது வந்துருக்குமா? ஆரையும் ஆரையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? டூ ஆர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய் விச் இஸ் லெஸ் தென் டூ ஆர் சொல்லி கிடச்சிட்டு. ஸோ கேன்னு சொல்லி டெஃபினேஷனில் பார்த்துருப்போம், இங்கே டூ ஆர் சொல்லி இருக்குது. எனிவே ஆருங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் அப்படிங்கிறதுனால எனிவே இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். அப்போது நீங்கள் எக்ஸுக்கும் ஒய்க்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை எதை விட கம்மியாக தான் இருக்குது, ஏதோ ஒரு கேங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டை விட. தட் மீன்ஸ் இதை கேங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட்டை விட, டூ ஆர் அப்படிங்கிற ஒரு நம்பரை விட உங்களுக்கு என்னவாக தான் இருக்குது? கம்மியாக தான் இருக்க போகுது. அதனால் இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? பி ஆஃப் ஏகமா ஆர் அப்படிங்கிறது நம்ம பவுண்டட் சொல்லிடலாம். அப்போ நீங்கள் எந்த ஒரு ஓப்பன் பால் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்கும்? பவுண்டடாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதை நீங்கள் பிக்சர் வைஸ் பார்க்கும் போதே தெரியும், இவ்வளோ பெரிய ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் இடத்த தான் பவுண்ட் பண்ணி இருக்கும். ஒரு பால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எப்படி தான் இருக்க போகுது? கொஞ்சம் இடத்த தான் பவுண்ட் பண்ணி இருக்க போகுது. ஸோ இது மூலமாக கூட நம்ம பவுண்டட் அப்படிங்கிறத டைரெக்டாகவே நம்ம சொல்லிடலாம்.